அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலும் நன்றியும் வாழ்த்துதலையும் சோதரித்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் துதி கன மகிமை நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கு, ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பது சொல்லி ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் என்னவா? பாக்கியவான். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தினதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து போவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஒன்று, இந்த மாதத்துக்கு வேண்டிய வாக்கு தத்துவம் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆமேன். லூக்காக எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை திருப்புவோம். எடுத்தவர்கள் 53 வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்வான்களோ என்னவா? வெறுமையாய் அனுப்பி. ஆமாம், பெஞ்சில் உட்காந்துக்கிறங்க. ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பெஞ்ச். ஆ, பசி உள்ளவர்களை நன்மையால் என்ன பண்ணுறாராம்? நிரப்பி என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒரு அலையிலே சொல்லாமா? இங்கே கவனிங்க. இந்த மாதம் நம்முடைய ஆண்டவர் நன்மையால் நிரப்ப வேண்டும். நன்மையால் நிரப்ப வேண்டும், தீமனால் நிரப்பக்கூடாது. பலவிதமான போராட்டம் உபத்திரத்தினால் நிரப்பக்கூடாது. நன்மையினால் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொன்னீங்க, எவ்வளோ ஆண்டவர் நன்மைகளை கர்த்தர் செய்தார்கள். அதுபோல் தேவ பிள்ளையே, ஆண்டவர் நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுகிற வேலையில் மற்றவர்கள் ஆக்ஷன் பண்ணியோ இல்லை பக்கத்தில் சினிக்கோ பேசக்கூடாது, இல்லை கண்ணை திறந்து பார்த்துக்குன்னு இருக்கக்கூடாது. பிள்ளைங்கள்லேருந்து பெரியங்க வரலன்னு சொல்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம் பயபக்தியோடு கூட தேவப்பள்ளியே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன், பார்க்கிற தேவன் தேவப்பள்ளியே. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நன்மையால் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். ஒருவேளை நன்மை இல்லாத இருக்கலாம். ஒருவேளை தேவப்பிள்ளைய அதிசயங்கள் இல்லாத இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாத இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் நம்முடைய தேவன் உன்னை நன்மையால் உன்னை நன்மையால் கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். காலியாயிருந்த கர்ஷாடி, காலியாயிருந்த கர்ஷாடி ரொம்ப வேதனையோடு கூட இருந்தார்கள், துக்கத்தோடு கூட இருந்தார்கள். அந்த கர்ஷாடியில் தேவ பிள்ளை தண்ணீரை நிரப்பி நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த கர்ஷாடி உன்னுடைய இருதயத்தை குறிக்கும், நம்முடைய இருதயத்தை குறிக்கும். தேவ பிள்ளையே,
காலியா இருக்கிற இருதயத்தை வேதனையோடு கூட தேவப்பிள்ளை இருக்கிற இருதயம் இல்லை கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டும் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாமா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்வில எப்படி நான் நன்றி சொல்வேன் இந்நாளில எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்வில எப்படி நான் நன்றி சொல்வேன் இந்நாளில நீ நாயகனே நான் நம்ப தெய்வமே நாயகரே நானும் தெய்வமே தேற்றலவாளரே என் துணையாளரே எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்வில எப்படி நான் நன்றி சொல்வேன் சேர்ந்து சொல்லம்மா உணர்ந்து சொல்லம்மா செஞ்சீங்க எப்படி நான் நன்றி சொல்வேன் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதம் எண்ணி பார்க்க முடியாத இருந்திரே எனக்கு செய்திரே உமக்கு என்றுமே நன்றி சொல்லுவேன் என் வாழ்வில் இருந்திரே எனக்கு செய்திரே உமக்கு என்றுமே நன்றி சொல்லுவேன் எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்வில எப்படி நான் நன்றி சொல்வேன் நாளிலே எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்விலே எப்படி நான் நன்றி சொல்வேன் நாளிலே நல்ல ஆண்டவரே நன்மைகளை செய்கிற தேவனே இந்த வேளையில உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தர் வாசித்த வசனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உட்காருவோம் அல்லேலூயா அல்லேலூயா நல்ல கரங்களை ஊற்றி வர இல்லை இல்லை சொல்லுவா ஆமேன் 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி நன்மைகளினால நிரப்பி போதும் கவனிப்போம் இந்த மாதத்துல தேவப்பிள்ளைய கர்த்தர் நமக்கு நன்மையை காண்பிக்க வேண்டும் நன்மையால நம்மை நிரப்ப வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களை என்ன பண்ணிடுறாரோ தெரியுமா வெறுமை அனுப்பிடுறாங்க ஆனால் பசி உள்ளவர்களை என்ன தெரியுமா பண்ணுறாரா நன்மையால் நிரப்புகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கடந்த 1ஆம் தேதி ஒரு 10 நிமிஷம் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்தோம் இது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிறோம் நாம் கூடி வந்திருக்கிறோம் கவனிப்போம் எல்லாம் என்ன கவனிக்கும் ஆண்டவரே இந்த வாரம் இந்த மாதம்
எங்களுக்கு நன்மையை தர வேண்டும். நன்மையினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை நாம் கேட்க வேண்டும். தேவப்பிள்ளை, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 45 அதிகாரத்தை திருப்பும்போது அங்கு ஒரு வசனத்தை ஒன்று நாம் வாசிக்கிறோம். 18 வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் தகப்பனையும், நல்ல கவனிங்க, வாசிங்க, உங்கள் தகப்பனையும், நல்ல கவனிங்க, உங்கள் தகப்பனையும், உங்கள் குடும்பத்தாரையும், உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் நீங்க வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். உங்களுக்கு தருவேன் போதும். என்ன பாருங்களா, என்ன சொன்னு கேட்பேன், கவனிச்சிருங்க. உங்கள் தகப்பனை நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க, எகிப்து தேசத்தினுடைய என்னவா நன்மையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். இது யார் சொல்லுகிற வார்த்தை? பார்வோன் சொல்லுகிற வார்த்தை. பார்வோன் சொல்லுகிற வார்த்தை உரையிலே சொல்லாமா? எகிப்தின், அதாவது ராஜா சொல்லுகிற வார்த்தை. உங்கள் தகப்பனை நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள், எகிப்து தேசத்தினுடைய நன்மையை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் தருவேன் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறார். தேசமெல்லாம் பஞ்சம், கவனிப்போம், தேசமெல்லாம் பஞ்சம். ஆனால் எகிப்து தேசத்தில் மட்டும் என்னன்னு சொன்னாக்க பஞ்சம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா. தேவப்பிள்ளை, கொடிய பஞ்சம் எல்லா தேசத்துலேயும். நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 54 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், 41 அதிகாரம் 54 வசனம் வாசிக்கிறோம். யோசேப்பு சொல்லியபடி 7 பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அடுத்த வசனம், எகிப்து தேசம் எங்க என்னவா பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காகவும், நான் வாசிக்கிறேன் கேளுங்கம்மா, 55 வாசிக்கிறேன். எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோன் நோக்கி என்னவா ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துல போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்கள் என்று எகிப்தர் எல்லாரும் என்னவா சொன்னான். நல்ல கவனிங்க, 56, தேசம் எங்கும் பஞ்சம் என்னவா உண்டானபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, ஒரு அலியில் சொல்லம்மா, இன்னொரு அலியில் சொல்லம்மா. வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னாக்கா, 57, சகல தேசங்களிலும் பஞ்சம் எப்படி இருக்குதான் தெரியுமா, கொடிதான பஞ்சம். நல்ல கவனிங்க, கொடிதான பஞ்சம். தேவப்பிள்ளை, கொடிதான பஞ்சம் இருக்கிற நேரத்தில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் எங்க தெரியுமா போறார்களா, எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். ஒருவரை மட்டும் விட்டுட்டு, அவங்க இருக்கிற ஊரில் ஒருவரை மட்டும் விட்டுட்டு மீதி பேரெல்லாம் எங்கே போகிறாங்களாம்,
எகிப்து தேசத்துக்கு அதாவது கடந்து போகிறார்கள் தேவப்பிள்ளை. இந்த செய்தி பார்வோன்னு கேட்டினது எகிப்துன்னு, அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போது எகிப்து ராஜா சொல்லுகிறார், நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. எகிப்தின் அதாவது தேசத்தின் நன்மை உங்களுக்கு நான் தருகிறேன், உங்களுடைய தகப்பன் என்ன பண்ணுங்க, போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு தேவப்பிள்ளை. நீங்கள் மட்டும் நன்மையை புசித்தால் அவர் நன்மையை புசிக்கக்கூடாதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றால் அவர் ஆசீர்வாதம் பெறக்கூடாதா? நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்று சொல்லி உங்களுடைய தகப்பனை போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் கூட்டின்னு வாருங்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளையே ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா தேவப்பிள்ளையே. எல்லாரும் கூட்டின்னு வருகிற நேரத்தில் இங்கே பாருங்களாம், எகிப்தின் தேசத்தின் நன்மையினால தேவப்பிள்ளையே யோசேப்புடைய சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அனுபவிக்கிறார்கள், நன்மையை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நன்மையானது என்ன பண்ணுவாராம், நமக்கு தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளையில். அகில இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மையை தர வேண்டும், நன்மையை தர வேண்டும் தேவப்பிள்ளையில், நன்மையை தர வேண்டும். நன்மைன்னா சாப்பிட்றதுக்கே நான் கொடுத்துன நன்மை அது இல்லை, அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள், நம்முடைய குடும்பத்தில் நன்மைகள் செய்யணும் தேவப்பிள்ளையில், செய்யணும். வெளியில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா. வேதம் சொல்லுகிறது அவர் நன்மையானதை அவர் செய்வார், அவர் நன்மையானதை அவர் தருவார். அவர் மேலே நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் நம்பும் போது, அவரை நாம் தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை நாம் கனம் பண்ணும்போது, அவரை நாம் உறுதியாக பிடிக்கும் போது, கர்த்தர் அவங்களுக்கு மட்டுமல்ல யார் ஆண்டவரை நம்புகிறாரோ அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன் தேவப்பிள்ளை. அவர் நமக்கு என்னன்னு சொன்னாக்கா, நன்மையை அவர் செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். யோசேப்புடைய சகோதரர்களுக்கெல்லாம் யோசேப்பு எப்படி, பார்வன் எப்படி நன்மையை செய்தாரோ, ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை செய்தாரோ, அதுபோல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு நன்மையை அவர் செய்ய வேண்டும், நன்மையை அவர் செய்ய வேண்டும் தேவப்பிள்ளை. ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா தேவப்பள்ளி. ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன். நியாயாதிபதி புஸ்தகம் 17 அதிகாரத்தை திருப்புவோம். நியாயாதிபதி புஸ்தகம் 17 அதிகாரத்தை நாம் திருப்புவோம். 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மீகா ஆசாரியனாக ஒரு லேவன் எனக்கு அகப்பட்டபடியால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரா, நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீகாவுடைய வீட்டுக்கு ஒரு லேவன் கடந்து போகிறார். அந்த லேவியன் கடந்து போகிற நேரத்தில் என்னன்னு சொன்னால், அந்த லேவியன் போய் தங்கினதுனால அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுனால மீகா சொல்லுகிறார், அந்த மனுஷன் சொல்லுகிறார், இந்த லேவியன் என்னுடைய வீட்டுக்கு வந்தபடியால், லேவன் ஒரு ஊழியக்காரருக்கு அடையாளம், அவர் ஒரு தேவ மனுஷன், அவர் அங்கே மீகா வீட்டுக்கு கடந்து போனதுனால என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரோ தெரியுமா, நன்மையை செய்தார், நன்மையை செய்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் தேவப்பள்ளி. ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லலாம் தேவப்பள்ளியே. மீகாவுடைய வீட்டுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய வீட்டுக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும்,
நம்முடைய வீட்டுக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் நன்மையை செய்ய வேண்டும். தேவப்பிள்ளை நன்மையை செய்ய வேண்டும். கவனிப்பு. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஊழியக்காரனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கவனிப்போம், ஐயா நீங்கள் திருமணம் நடத்தி வைத்தீங்க, கவனிப்போம் திருமணம் நடத்தி வைத்தீங்க, எங்களுக்கு கர்த்தர் என்னன்னு சொன்னாக்க மூணு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க மூணு பிள்ளைகளையும். அதில் பெரிய பையனை பற்றி அவர் சொன்னார், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒன்று ஒரு ட்ரைனிங்கில் நாங்கள் சேர்த்தோம். கவனிங், நாங்கள் ட்ரைனிங்கில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். அவன் படிக்கும்போதே என்னன்னு சொன்னாக்க வேலைக்கு செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, அவனை தேர்ந்து எடுத்துட்டாங்க என்று சொல்லி நல்ல அந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது நல்ல மார்க் வாங்குது, நல்ல படிப்பு, நல்ல அதாவது அவருடைய செயலை பார்த்து இவர் படித்து முடிச்சிட்டோன்னோ நாங்கள் வேலையில் எடுப்போம் என்று சொல்லி இங்கே பாருங்களா சொன்னார்கள். அதற்காக இன்னும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தோம். கவனிப்போம், அவர் முடிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னாக்க இன்னும் 5 மாதம் இருக்கிறது, இன்னும் 5 மாதம் இருக்கிறது. இன்னும் 5 மாதம் இருக்குது ஐயா, அவர் எல்லாவற்றையும் முடிக்கிறதுக்காக என்று சொல்லி இப்பவே என்னன்னு சொன்னாக்கா அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே என்னன்னு சொன்ன யாருக்கும் அப்படி செய்யறது கிடையாது. கவனிப்போம், அவருக்கு ஒரு பேமெண்ட் அதாவது என்னன்னு சொன்னாக்கா அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க. புரியுது நான் சொல்றது? அது முதல் பேமெண்ட்டை வாங்கியிருக்கிறாரு, அந்த முதல் கனி ஆண்டவருக்கு இது கொடுக்கணும் என்று சொல்லி போன் பண்ணாருங்க போன வாரத்தில். இன்னும் பர்மனண்டே ஆகலையா, ஆனால் 6 மாதத்துக்கு முன்ன அதாவது 6 மாதம் இருக்குது முடிக்கிறதுக்கு, அந்த தொடர்ச்சியாக என்னன்னு சொன்னால் அந்த 6 மாதத்துக்கு முடிந்த அளவுக்கு ஒரு உதவி பண்ணுவார்களாம். அதை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி போன வாரம் சபையில் வந்து அவர்கள் சொல்லி அந்த காணிக்கை என்ன பண்ணாங்க சொன்னக்கா, அதுக்கு முன்னால் அவர் சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லி சொன்னார். தேவப்பிள்ளை கர்த்தர் நன்மை செய்தார் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அலையில் சொல்லலாமா, இன்னொரு அலையில் சொல்லலாமா? தேவப்பிள்ளை ஆண்டவர் நம்ப போது ஆண்டவர் விசுவாச நல்ல ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றுதலில் இருப்பாங்க. கணவனும் மனைவியும் நல்லா ஜெபிப்பாங்க, ஆண்டவரை தேடுகிற குடும்பம், அவங்க பிள்ளைங்களெல்லாம் அதாவது என்னன்னு சொன்னாக்க நல்ல ஒரு ஆவிக்குறி காரியத்தில் வளர்த்துன்னு போகிறாங்க. தேவப்பிள்ளை அவர் சொன்ன சாட்சி பாருங்க, ஆண்டவர் நன்மையை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த லேவியன் அந்த குடும்பத்தில் போன மாத்திரத்தில், மிகாவுடைய வீட்டுக்கு போன மாத்திரத்தில் ஆண்டவர் நன்மையை செய்தார் என்று சொல்லி
எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்விலே எப்படி நான் நன்றி சொல்வேன் நாளிலே எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்விலே எப்படி நான் நன்றி சொல்வேன் நாளிலே நம்பிக்கை நாயகரே நான் தெய்வமே சலவாலனே துணையாலனே நம்பிக்கை நாயகரே நான் தெய்வமே சலவாலனே துணையாலனே எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்விலே எப்படி நான் நன்றி சொல்வேன் நாளிலே எத்தனை நன்மை செஞ்சீங்க என் வாழ்விலே சொல்லம்மா தேவப்பிள்ளைய வேதம் சொல்லுகிறது எகிப்தனுடைய நன்மையை நீங்க புசிப்பீர்கள் என்று சொன்னது போல அந்த நன்மையான காரியத்தை யோசேப்புடைய தகப்பனும் யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த நன்மையை அனுபவித்தார்கள். ஆனால் மீகாவுடைய வீட்டில் அதாவது தேவ மனுஷன் போகும்போது என்னன்னு சொன்னா, நீ இங்கே வந்தபடியால் என் வீட்டில் தங்கினபடியால் கர்த்தர் எனக்கு என்ன திரும்ப பண்ணாரா, நன்மை செய்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் தேவப்புள்ளி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் மீகா சொல்லுகிறார் தேவப்புள்ளி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி, ஆனால் என்ன நன்மைன்னு சொல்லி போடல. நீ என் வீட்டில் வந்ததுனால கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்களா, நன்மை செய்தார், என் வீட்டுக்கு நன்மை செய்தார். ஒரு வேளை மீகாவுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கலாம் தேவப்பிள்ளையே. ஒருவேளை மீகாவுக்கு தேவப்பிள்ளை அதாவது நன்மை செய்திருக்கலாம், அவருடைய மனைவிக்கு நன்மை செய்திருக்கலாம், குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கலாம், ஏதோ நடக்காத காரியங்கள் நடந்திருக்கலாம் தேவப்பிள்ளையே. ஆகையால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரா தெரியுமா, நன்மை செய்தார், என் வீட்டுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். மூன்றாவது மாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், முதல் ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவப்பிள்ளைய நாம் கேட்குற நேரத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. நன்மை செய்கிற தேவன். ஒரு சகோதரி செவக்கிழமில் வருவாங்க, அமாவாசைக்கு வருவாங்க, கவனிப்போம். உடல் நாளுக்கு நாள் அப்படியே பயங்கரமாக ஊதிக்கிட்டே போவோம், முகமெல்லாம் வீங்கும், சரீரமெல்லாம் வீங்கும், கை காலெல்லாம் வீங்கும், நடக்க முடியாது, நடக்க முடியாது. ஆட்டோவில் தான் வருவார்கள், ஆட்டோவில் தான் வருவார்கள். நன்றாக இருந்த சகோதரி பார்க்குற நேரத்தில் பயங்கரமாக இருக்கிறது. அந்த ஒரு கண்ணாடி இங்கே வச்சுருப்பாங்க பாருங்கள், நம்ம போய் பார்த்தோம்னாக்கா நம்ம சரீரம் இப்படி தான் இருக்குது, அந்த கண்ணாடியில் போய் பாருங்க, ஒரு இதில் வச்சுருப்பாங்க. என்ன அந்த கண்ணாடியில் பார்த்தா என்ன பண்ண தெரியுமா, நம்முடைய சரீரத்தை எப்படி காமிக்கும் தெரியுமா, நாளை தனியாக பெருசாக காமிச்சிரும், நாளை தனியாக பெருசாக முகமெல்லாம் பெருசாக காமிச்சிரும். அந்த மாதிரி அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் போல் காணப்பட்டது. கேட்ட நேரத்தில் என்னன்னு சொன்னக்கா, நல்ல கவனிங்க, என்ன தான் டாக்டர் சொல்கிறாங்க என்று சொல்லி சொன்னால் பலன பிரச்சனை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பலன பிரச்சனை, கிட்னி ஃபெயிலருன்னு சொல்லி சொல்கிறாங்க, கேன்சருன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது என்று சொல்லி அவங்க ஒரே வேதனையோடு கூட இருந்தார்கள். நல்ல கவனிங்க, அந்த செவக்காம அமாவாசை ஜபத்தில் வருவார்கள், ஜோம் பண்ண போவார்கள். நாட்கள் கடந்தது, வாரம் கடந்தது, மாதம் கடந்தது, கவனிப்போம். எல்லாம் நாட்கள் கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிற மாத்திரத்தில் ஜபிக்க ஜபிக்க எண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சோம். எண்ணெய் கொடுக்க அவங்க எண்ணெய் சாப்பிட தண்ணி அதாவது ஜோம் பண்ணி கொடுக்க தண்ணியும் சாப்பிட்டாங்க. ஜோம் பண்ண தண்ணி
நல்ல கவனிங்க அங்க பாருங்கலாம் என்ன நடந்தது தெரியுமா முன்ன எப்படி அவர்கள் கொஞ்சம் சரீரத்தில் பலமாக இருந்தார்களோ நாளுக்கு நாள் ஜெபிக்க ஜெபிக்க என்னன்னு சொன்னாக்கா அதாவது தானாக முன்ன எப்படி இருந்தார்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அப்படி மாற்றிட்டாரு அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தாங்க கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார் கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்கிறார்கள் தேவைப்பிள்ளைக்கு ஒரு அலையில் சொல்லலாமா இன்னொரு அலையில் சொல்லலாமா வீட்டுக்காரர் இல்லை நானும் மறிச்சிருவேன் என்று சொல்லி பயந்தார்கள் மூணு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்று சொல்லி பயந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பார்க்குற நேரத்தில் என்னன்னு சொன்னாக்கா மூணு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்துட்டார்கள் தேவப்பிள்ளைக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் ஆண்டவர் நன்மை செய்தார் தேவப்பிள்ளை நன்மை செய்தார் மீகாவுடைய வீட்டில் தேவப்பிள்ளையை பார்க்கும்போது என்னன்னு சொன்னாக்கா மீகாவுடைய வீட்டுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்தில் ஒரு வசனத்தை ஒன்று வாசிப்போம் 119 சங்கீதம் 122 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம் 119 சங்கீதம் 122 வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்ல கவனிங்க உம்முடைய அடியனுக்கு ஆமென் இன்னொருத்தர் வாசிக்கலாம் உம்முடைய அடியனுக்கு என்னவா நன்மையாக என்னவா துணை நில்லும் ஒரு அலையில சொல்லமா இங்க நாம் பார்க்கிறோம் உம்முடைய அடியனுக்கு என்னவா நன்மைனால என்ன பண்ண வேண்டுமா துணை நில்லும் துணை நில்லும் நன்மை செய்யறதுனால எனக்கு நீங்க துணை நின்று எனக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைய அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை செய்வதில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படியா இருப்பார் தெரியுமா துணையாக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் துணையாக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நன்மை செய்வதில் தேவப்பிள்ளையும் இங்கே கவனிங்களா அதில் இந்த மாதம் நாம் கடந்து வந்திருக்கிற 3வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமா தெரியுமா நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளையை ஒரு அலையில் சொல்லமா சங்கீதம் 23 வாசிக்கும்போது கடைசி வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சொன்ன நன்மையும் கிருபையும் உன்னை என்னம்மா தொடரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே நன்மையும் கிருபையும் நம்ம என்ன திரும்ப பண்ணோம் தொடரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு அலையில் சொல்லம்மா ஆகில் ஆண்டவர் தேவப்பிள்ளையே நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் தேவப்பிள்ளையே நன்மை செய்ய வேண்டும் ஆலயத்தில் வந்திருக்கிறோம்ல இந்த ஆலயத்தில் கூட ஆண்டவர் இப்போது நன்மை நமக்கு செய்யணும் தேவப்பிள்ளையே நன்மை நமக்கு செய்யணும் 65 சங்கீதம் 4 வசனத்தில் பார்க்கும்போது ஆலயத்தின் அதாவது என்னன்னு சொன்னால் நன்மையை நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவீங்க புசிப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே ஒரு அலையில் சொல்லம்மா நன்மையால் உன்னுடைய வாயை என்ன திரும்ப பண்ணுவாரா 103 சங்கீதம் 5 வசனத்தில் திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே ஒரு அலையில் இன்னொரு அலையில சொல்லம்மா தேவப்பிள்ளையே பசி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன திரும்ப பண்றாரா நன்மையால நிரப்புகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே ஒரு அலையில சொல்லுவா இன்னொரு அலையில் சொல்லுவோம் இன்னொரு அலையில் சொல்லுவோம் தேவப்பிள்ளையே இந்த கால வேலையில் இந்த மாதத்தில் முதல்ல நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை தேவப்பிள்ளையே அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் 85 சங்கீதம் 12 வசனம் தேவப்பிள்ளை என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் நன்மையானதை என்னவா ஆண்டவர் நமக்கு என்ன திரும்ப பண்ணுவாரா அவர் கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே ஒரு அலையில் சொல்லம்மா இன்னொரு அலையில் சொல்லம்மா தேவப்பிள்ளையே ஆகியில் இந்த கால வேலையில் நல்ல கவனிங்க நல்லங்க ஒரு சகோதரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டுருக்கிறாங்க போய் பார்க்குற நேரத்தில் எங்கே பாருங்களாம் சரீரத்தில் பயங்கரமான அதாவது கொடிய அதாவது பலவனமாய் காணப்படுகிறது கொடிய பலவனமாய் காணப்படுது அந்த சகோதரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னார் பாருங்க யோபு சொன்னார் பாருங்க அதே போல் அந்த சகோதரி சொல்லின்னுக்கிறாங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் நான் சொல்லாதக்கு மட்டும் சொல்லுன்னுக்கிறாங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னம்மா நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கை ஆமாம் இங்கே கேளுங்கம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னோம்
மறுபடியும் மறுபடியும் அது அந்த மனப்பாட வசனம் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவர் என்ன கொன்று போட்டால்னாக்க நல்ல ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை சொல்லி நிற்கிறாங்க தேவ பிள்ளையே. டாக்டர் எல்லாம் என்னன்னு சொன்னாக்கா, இத்தனை அவர் தான் இருப்பாங்க, இத்தனை மணி நேரம் இருப்பாங்க, இத்தனை நாள் இருப்பாங்க சொல்லிட்டு தேவ பிள்ளை டாக்டருங்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க. ஆனால் ஜபிக்க ஜபிக்க என்னன்னு சொன்னாக்கா, அந்த சகோதரிக்கு தேவ பிள்ளை காணப்படுகிற எல்லா பலவனங்களை கர்த்தர் நீக்கி என்னன்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்களேன், கர்த்தர் எனக்கு இப்போது என்னம்மா நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளையே சொல்லுகிற வார்த்தையை தேவ பிள்ளை என்னன்னு சொன்னாக்கா கேட்டோம். நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளை நன்மை செய்திருக்கிறார். யோபா தான் சொல்லுகிறார், யோபனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் வந்தது. ஒரு நாளில் நாம் நன்மையை பெற்றனில்ல, இப்போ என்னம்மா தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி தேவ பிள்ளை அவர் அந்த வார்த்தையை சொன்னதுனால கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நன்மைகளை பெற்றார், ரட்டிப்பாத நன்மையை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். தேவ பிள்ளையை ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த மூன்றாவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணோம் தெரியுமா, நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நன்மையை செய், மீகாவுடைய குடும்பத்தில் வந்த மாத்திரத்தில் மீகா சொன்னார் இல்லை, அந்த லேவியன் போன மாத்திரத்தில் கர்த்தர் என் வீட்டுக்கு என்ன பண்ணாருங்க, நன்மையை செய்தார் என்று சொல்லி நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் படிக்க வச்சுன்னு இருப்பீங்க, தேவ பிள்ளையே பிள்ளைகளுடைய படிப்பில் கூட இருந்து கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். எல்கேஜி யூகேஜியிலிருந்து தேவ பிள்ளையே 9th வரையிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். எஸ்எல்சி ப்ளஸ் டூ தேவ பிள்ளையே அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரைனிங்கில் சேர்த்து படிக்க வச்சுன்னுக்கிறீங்கள, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவ பிள்ளை கர்த்தர் என்ன திரும்ப பண்ணும், நன்மையை செய்ய வேண்டும். ஒருவேளை தேவ பிள்ளை நீட்டு படிக்க வச்சுன்னு இருக்கலாம் தேவ பிள்ளையே, அதில் கூட ஆண்டவர் என்னன்னு சொன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். தேவ பிள்ளையே ஒரு இலையில் சொல்லாமல் இன்னொரு இலையில் சொல்லாமல் தேவ பிள்ளை நன்மையை செய்ய வேண்டும். செய்வார செய்ய மாட்டாருங்களா, ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவன். ஒரே ஒரு பையன், ஒரு பெற்றோர்களுக்கு தேவ பிள்ளையே ஒரே ஒரு பையன்தான், அந்த பையனை ஆண்டவருடைய பயத்தில் சின்னதுலேருந்து வளர்த்தாங்க, சின்னதுலேருந்து வளர்த்தாங்க. அந்த பையன் என்ன தான் படிக்கிறேன்னு சொல்லி கேட்டால், என்ன வேலைக்குன்னு சொல்லி கேட்டாக்க அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் டாக்டரை படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. வேறு எதுனா படிக்கணுமான்னு சொல்லி கேட்டால் கூட வேறு எதுவும் படிக்க போகிறதில்ல, லாயர்ஸாக படிக்க போறியா இல்லை இன்ஜினியராக படிக்க போகிறா, இல்லை அவன் சொல்கிறது எங்கள் பையன் என்னன்னு சொன்னால் டாக்டரை தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் சொன்னார்கள். நல்ல கவனிங்க, டாக்டர் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வச்சாங்க, நல்ல மார்க் வாங்கினார், நல்ல மெரிட்டில் நல்ல ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கினாங்க. இன்றைக்கி பார்க்குற நேரத்தில் அந்த புள்ளை விரும்புகிறபடி என்னன்னு சொன்னாக்கா, கவர்மெண்ட்டில் என்னன்னு சொன்னால் இலவசமாக டாக்டருக்கு படிக்கும்படியாக கர்த்தர் என்னன்னு சொன்னாக்கா நன்மையை செய்தார் தேவ பிள்ளை. அந்த தகப்பன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பைசா கூட அதாவது நாங்கள் கட்டலை, அவர் படிச்சுட்டு முடிச்சுட்டு 5 வருஷம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் 1,14,00,000 ரூபாய் அவர் 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரணும்னு சொன்னாக்கா படிக்க ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருந்தாக்கா, ஆனால் ஒவ்வொரு பைசா இல்லை, ஒரு பைசா இல்லை, இலவசமாக கிடச்சிச்சு. ஆனால் நம்ம மேல் செலவு தான் அவரை நம்ம பார்க்கணுமே தவிர வேறு செலவே கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவன் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவன் தேவ பிள்ளை, நன்மையை செய்கிற தேவன், நன்மையை செய்கிற தேவன். ஆண்டவரே நன்மையை செய்யும், ஒருவேளை வேலை இல்லாத இருக்கலாம், கர்த்தர் நன்மையை செய்யணும். வாழ்க்கை இல்லாத இருக்கலாம், தேவ பிள்ளை நன்மையை செய்யணும். ஒருவேளை உன் தொல்லை உன் கஷ்டங்கள் இருக்கும், இதெல்லாம் போக்கி நன்மையை செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆண்டவரே நன்மையை செய்ய வேண்டும். இப்பத்திலேருந்தே தேவ பிள்ளையே நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளையே நாம் கேட்கும்போது கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் அதாவது நடத்துவார். கர்த்தர் தேவ பிள்ளை அதாவது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மையை அவர் செய்கிற தேவன், நன்மையை செய்கிற தேவன் தேவ பிள்ளையே. கண்களும் முடியலம்மா,
கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை தேவப்பிள்ளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கும் நன்மையை செய்ய வேண்டும், என் சரீரத்தில் ஆண்டவர் நன்மையை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும், ஒருவேளை தேவப்பிள்ளை என் மனைவியுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நன்மையை செய்ய வேண்டும், என் புருஷனுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும், என் குடும்பத்தில் நன்மையை செய்ய வேண்டும், ஆண்டவரே நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவப்பிள்ளையை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவப்பிள்ளையை தனிப்பட்ட விதத்தில் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். படிப்பில் ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் கூட நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். ஒருவேளை ட்ரைனிங்கில் இருக்கலாம் தேவப்பிள்ளையே, நன்மையை செய்ய வேண்டும். ட்ரைனிங்கில் இருக்கும்போதே நான் சொன்ன 6 மாதம் இன்னும் இருக்குது முடிக்கிறதுக்கு தேவப்பிள்ளையே, அதற்குள்ளதாக நான் சொன்னேன் யாருக்குமே இல்லை உனக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி, அதாவது மாதம் மாதம் தேவப்பிள்ளையே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணார்கள் என்று சொன்னால், சம்பளம் போட்டு கொடுத்தாங்களாம், சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. அந்த முதல் மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து தேவப்பிள்ளை பெற்றோர்கள் கொடுத்து ஜபம் பண்ணி கொண்டு போனார்களாம். அந்த பையன் ஃபோன் பண்ணி கேட்குறாராம், ஐயா அப்பா அம்மாக்கிட்ட ஐயாக்கிட்ட கொடுத்துட்டிங்களா கொடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு, கொடுக்குறோம்ப்பா போகிறோம் போகிறோம் போகிறோன்னு சொல்லி சொன்னாங்களாம் தேவப்பிள்ளை. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள் தேவப்பிள்ளை. நன்மை செய்கிற தேவன், நன்மையை செய்கிற தேவன், நன்மையால கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவன் தேவப்பிள்ளை. எகிப்தின் தேசத்தினுடைய நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். மிக குடும்பத்தில் தேவப்பிள்ளை எனக்கு அந்த ஊழியக்காரன் வந்தபடியால் நன்மை யோபனுடைய வாழ்க்கையில் தேவப்பிள்ளைய இழந்து போன காரியத்தில் மறுபடியும் நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே. அவர் நன்மையை செய்கிற தேவன், நன்மையால் திருப்தியாக நடத்துகிற தேவன். இந்த 3வது மாதத்தில் மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நன்மையை செய்ய வேண்டும். அடுத்த மாதத்தில் அடுத்த வாரத்தில் வந்து தேவப்பிள்ளையே, அல்லது அடுத்த மாதத்தில் தேவப்பிள்ளையே, நாம் தைரியமாக நின்று நாம் சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் நன்மையை செய்தார் என்று சொல்லி. எவ்வளோ பேர் சாட்சி சொன்னீங்கல்ல தேவப்பிள்ளையே, ஆண்டவர் நன்மையை செய்தார் என்று சொல்லி. ஆண்டவர் எத்தனை பேருக்கு தேவப்பிள்ளையை பிறந்த நாளை கூட்டி கொடுக்கிறார், கல்யாண நாளை கூட்டி கொடுக்கிறார் தேவப்பிள்ளையே. பீகார்லேருந்து வரும்போது எத்தனை தடை தேவப்பிள்ளையே நன்மையை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் தேவப்பிள்ளையே. வாழ்க்கையில் சரீரத்தில் தேவப்பிள்ளையே இயற்கையான காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்கிறபடியால் ஆண்டவர் உமக்கு நன்றி என்று சொல்லி வாயில் திறந்து கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணின கர்த்தரை நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமயத்தில் வாயை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தெய்வத்துக்கு, நன்மை செய்ய போகிற தெய்வத்துக்கு வாயில் விரிவாக திறந்து தேவப்பிள்ளையே அன்னி பாஷை பேசலாமா? கொஞ்ச நேரம் அன்னி பாஷை ஹல்லேலூயா. எல்லாம் சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க தேவப்பிள்ளை, சும்மா இருக்க வேண்டாம். ஆமே அன்னி பாஷை பேசி பாரு. அரை நிமிஷம் சொன்னார் பாஸ்டர், 1 நிமிஷமாவது இப்போ பேசலாம் கொஞ்சம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தருணம், இதுதான் நேரம். நன்மை செய்ய போகிறார், இல்ல நன்மை செய்ய போகிறார் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை செய்ய போகிறார், போகல வருகல நன்மை செய்ய போகிறார், மனாந்தரத்தில் நன்மைகளை செய்த தேவன், மீகாவுடைய குடும்பத்தில் நன்மையை செய்த தேவன், எகிப்து தேசத்தில் நன்மைகளை செய்த தேவன். ஆண்டவர் நன்மை செய்கிறபடியால் அன்னி பாஷை கொஞ்சம் அன்னி பாஷை நான் மைக்கு கொஞ்சம் நிற்க வைக்கிறேன், உங்கள் அன்னி பாஷை தான் கேட்கணும். பின்னால் பேச மாட்டேங்கிறீங்களே பெஞ்சில் லாஸ்டில். சிஸ்டர் நீ கூட பின்னால். ஆமேன் ஆமேன். நன்மையை வாங்கிட்டீங்க, நன்மை வாங்கிட்டீங்க, இந்த அந்நிய பாஷையில் நன்மையை வாங்கிட்டீங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டோம் தேவப்பிள்ளையே, சாத்தான் தோத்துட்டான், சாத்தான் தோத்து போகிறான் தேவப்பிள்ளையே. ஆமே. இந்த ரகசியமா தெரியாது, இந்த ரகசியம் சாத்தானுக்கு தெரியாது, இந்த அந்நிய பாஷை புரியாது. இப்படி பேசி பேசி தான் நம்ம வாங்கிக்கணும், இப்படி கேட்டு கேட்டு தான் வாங்கிக்கணும் தேவப்பிள்ளையே. அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, வெறும் அந்நிய பாஷை. ரீபா லக்கரபுரி ரிந்தல கரபுரி ரீபா
நன்மை அது கோடி கோடி உண்டு அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு நினைத்து பார்க்கும் அது எனக்கு இல்லையே பார்க்கும் அது எனக்கு இல்லையே அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு அது எனக்கு இல்லையே நினைத்து பார்த்துள்ளம் அது எனக்கு வேண்டுமே நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை தாரும் தேவனே நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை தேவனே நன்மைகள் என்னிடம் இல்லை ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர் நான் உம்மை நினைக்கவில்லை ஆனால் நீர் என்னை நினைத்திரே நன்மைகள் என்னிடம் இல்லை ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர் நான் உம்மை நினைக்கவில்லை ஆனால் நீர் என்னை நினைத்தீரே நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை தாரும் தேவனே 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 அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே அந்த விரோத வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்
இந்த காலை வெள்ளிரங்களோடு பேசினபடியால் நமக்கு நன்றி. ஆண்டவரே நன்மை செய்தவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிற தேவன். மீகாவுடைய வீட்டில் ஒரு நன்மை நடந்தது என்று சொன்னார். எங்களுடைய கூடாரத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கள் கூடாரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் கூடாரத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும்படியாச்சு வைக்கணும். ஆண்டவரே யோசேப்பு நாட்களில் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னது போல இந்த தேசத்தின் நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக, வானத்திற்குரிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக, ஆண்டவரே பூமிக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இதில் நன்மையால் நிரப்புங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லதுதான். ஆமென், ஆமென், ஆமென்.